கைஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் டெலீட்டான ஃபோட்டோஸ் வீடியோஸை ஈஸியாக வந்து 2 நிமிஷத்தில் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை யூஸ் பண்ணியும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ண மாதிராதிங்க, 5000 லைக்ஸ் வருதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். கூடவே கமெண்ட் செக்ஷனில் நைஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட் உள்ளார வந்துடுங்க. வெப்சைட்டுக்கு மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அந்த சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட்டட் ஃபோட்டோஸ் அப்படின்னு போட்டு பக்கத்தில் சர்ச் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா ரெக்கவர் டெலிட்டட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ ஃபைல்ஸ் அப்படின்னு இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணால் வியூ ஆகும், வியூ ஆன உடனே அந்த போஸ்ட்டில் ஆப் லிங்க் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்ச் லாஸ்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு இருக்கும், ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி உள்ளார வந்துருங்க. உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும், அந்த பெர்மிஷன்ஸ் ஆஃபில் இருக்கும், ஜஸ்ட் அந்த பெர்மிஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்கள் மொபைலில் ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா ஃபோல்டருமே உங்களோட மொபைலில் ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 0 இருக்கும். 1 டைம் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட்டான ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் 1 வந்து உங்களோட மொபைலில் டெலிட்டான ஃபோட்டோஸ்லாம் ஷோ ஆகும் ஃபோல்டர் வைஸ். ஸோ ஈஸியாக வந்து இதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோ தெரியலனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிறைய விதமான ஃபோட்டோஸ் அதை லோடாகி கொடுத்துட்டே இருக்கும். எவ்வளோ ஃபைல்ஸ் ஃபவுண்ட் ஆகிருக்குன்றது கீழே வந்து மென்ஷன் ஆகும், ஓகேங்களா, வித் அந்த ஃபோல்டர் நேமோட காட்டிகிட்ருக்கு பாருங்கள். சேம் இதே மாதிரி உங்களோட மொபைலையும் ஷோ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடுச்சுன்னா அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஃபோட்டோ வேணுமோ அதை டிக் பண்ணிவிட்டு கீழே ப்ளூ கலரில் ரெக்கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அந்த ரெக்கவரை கிளிக் பண்ணோடனே ரெண்டாவது ஆப்ஷன் சேவ் த ஃபைல் டு த கஸ்டம் லொக்கேஷன்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேக் வந்துட்டு க்ரியேட் எ நியூ ஃபோல்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி தேவையான ஃபோல்டர் நேமை என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் நீங்கள் ரெக்கவர் பண்ண ஃபோட்டோஸ் சேவ் பண்ணலாமா அப்படின்னு ஜஸ்ட்டு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே யூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோடனே அலோன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ ஃபோட்டோ ரெக்கவரி கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி மேலே வந்து காட்டும், ஓகேங்களா. ஸோ ஈஸியாக வந்து உங்களோட மொபைலில் டெலிட்டான ஃபோட்டோஸ் வீடியோஸை ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், மறக்காத இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நைஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ணிங்க. தேங்க்யூ.